TNPSC போடி தேர்வுக்கு தயாராக இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா மே மந்தோட அப்டேட் நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஒரு நாலு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மே மந்தோட அப்டேட் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக அதான் பார்க்க போறோம். ஸோ இது ஃபுல்லாமே எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை இந்த டாப்பிக்கை படிங்க, இந்த டாப்பிக்கை வச்சு நீங்களும் என்ன பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரின் பயணம். ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கேன், அதாவது ஒரு அரசுமுறை பயணமாக. அரசுமுறை பயணமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டோட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, பிற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போவாங்க. அப்படி சுற்றுப்பயணம் போகிறப்ப அந்த நாட்டோட லீடர்ஸை மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணி நிறைய ஒப்பந்தங்கள் பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாடுக்கும் அந்த நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இடையே ராஜ்ய உறவுகள் அதிகமாக ஏற்படும். சரிங்களா, அது வந்து பிரதமரோ அதிபரோ மட்டும் போக மாட்டாங்க, இந்தியாவில் இருக்கிற மினிஸ்டர்ஸ். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார் பாருங்களேன், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய ஜெய்சங்கர், இவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் சுற்றுப்பயணத்தில் தான் இருப்பார் மேக்ஸிமம். சரிங்களா, அப்போ ஒரு நாடுகளுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே ராஜ்ய உறவுகள் வந்து ஏற்படுத்துறதுல முக்கிய பங்காக இவங்க இருப்பாங்க. சரிங்களா, ஒரு பிரதமர் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபஸ்ட்டே போய் எல்லா விஷயங்களுமே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான் ஸோ இவங்களாம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜெர்மனி, டென்மார்க், ஃப்ரான்ஸ் இந்த மூன்று நாடுகளுக்கு இந்த மே மந்தில் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ஓகே, அப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் டாபிக் விட்டு கொஞ்சம் வெளியே வரேன். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இவர் 2014 மே 26 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக ஃபஸ்ட்டு பதவி ஏற்கிறார். இவர் பதவி ஏற்றோடனே முதல் முறையாக 2014 போன முதல் வெளிநாட்டு பயணம். சரிங்களா, இது ஜிகே, இது உங்களுக்கு எப்போனாலும் குவஸ்டினாக கேட்பாங்க, பூட்டான். சரிங்களா, பூட்டான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் என்ன பண்ணுறாரு, வின் பண்ணுறாரு. மீண்டும் வின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 2019 இவர் போன முதல் வெளிநாட்டு பயணம் கேட்டாங்கன்னா மாலத்தீவு. சரிங்களா, அப்போ 14 ஃபஸ்ட்டு கேட்டால் பூட்டான், 2019 ஃபஸ்ட்டு கேட்டால் மாலத்தீவு. இந்த நாடுகளுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக அடுத்தடுத்து சில நாடுகளுக்கு போகிறாரு. அப்போ இந்த 2020-21 இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தனால ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது. சரிங்களா, என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து தடை விதிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ பிரதமர் மோடி எந்த ஒரு நாட்டுக்குமே சுற்றுப்பயணம் போகாமல் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஆஃப்டர் கொரோனா கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இந்த கொரோனா பாதிப்புக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் போன முதல் வெளிநாட்டு பயணம் அது என்னன்னா, ஸோ பங்களாதேஷ்க்கு போன 2021 போயிருப்பார். சரிங்களா, நான் திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன், 2014 கேட்டால் ஒரே ஆன்சர் பூட்டான், 2019 இவர் செகண்ட் டைம் வந்தப்போ கேட்டால் மாலத்தீவு, கொரோனா பாதிப்புக்கு பிறகு இவர் போன முதல் பயணம் கேட்டாங்கன்னா ஆன்சர் பங்களாதேஷ். அதுக்கப்புறம் அடிக்கடி சில நாடுகளுக்கு டூர் மாதிரி போவார். ஒரு அரசுமுறை பயணம் தான், நிறைய ஒப்பந்தங்கள் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி சொல்கிறது ஆத்ம நிர்மன் பாரத் அபியான், மேக் இன் இந்தியா, இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உலக நாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதன் மூலம் இந்தியாவில் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா, இதற்கான ஒப்பந்தங்கள் பண்ணுறதுக்காக தான் அரசுமுறை பயணமாக போவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த மே மந்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் ஃப்ரான்ஸ் இந்த நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக ஒரு 3 நாட்கள் போயிருக்காங்க. இதில் வந்து ஜெர்மனிக்கு போகிறாரு. ஜெர்மனிக்கு போயிருந்தப்போ ஜெர்மனியோட பிரைம் மினிஸ்டர் ஸோ இவரை வந்து மீட் பண்ணுறாரு, ஓலப் ஜெல்ஸ் இவரை வந்து மீட் பண்ணி பேசுகிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம மே மந்தோட அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா G7 சம்மிட் வந்து நடக்குது. சரிங்களா, அப்போ அந்த G7 சம்மிட்டுக்காக நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணுறாரு, இந்த சுற்றுப்பயணத்தில் ஜெர்மனோட PM சொல்கிறாங்க. ஜெர்மனோட PM இவர் ரீசண்டாக வந்தவர்ப்பா. இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தாங்கன்னா ஏஞ்சலா மெர்க்கல் இருந்தாங்க. ஏஞ்சலா மெர்க்கல் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து நாலு முறை கண்டினியூஸாக பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க, சக்தி வாய்ந்த பெண். சரிங்களா, உலக அளவில் சக்தி வாய்ந்த பெண்மணினா யாருன்னு சொல்லுவாங்கன்னா பொதுவாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸோ ஏஞ்சலா மெர்க்கல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க அரசியலில் இல்லை, அதனால் கொஞ்சம் இப்போ அவங்க பின்னாடி வந்திருப்பாங்க. நான் சொல்கிறது ஆரம்பத்தில். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வரைக்கும் இவங்க தான் இருந்தாங்க. சரிங்களா, ஓகே. இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2 பெண்மணிகள் தான் ஒரு பயங்கர போட்டி இருந்துச்சு, யார் நம்பர் 1 அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்ததில். அதில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலா மெர்க்கலும் பங்களாதேஷோடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இவங்களுக்கு இடையே தான் ஒரு போட்டி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் யார் இருக்காங்கன்னா, உலகளவில் ஒரு பெண் அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்து ஒரு சாதனை படைச்சிருக்காங்கன்னா அது யார்னா, ஒரே ஆன்சர் ஷேக் ஹசீனா மட்டும்தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. இப்போ நம்ம இந்திய பிரதமர் மோடி எடுத்துக்கோங்க, இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதாவது
அது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இவர் குஜராத்தில் முதல்வராக இருந்தார். குஜராத்தில் முதல்வராக 13 ஆண்டுகள் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமராக இருந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் முடிச்சிருக்காரு. இது ஒரு சாதனை, சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இவருடைய சுற்றுப்பயணத்தில் ஃபஸ்ட்டு போனது இந்த ஜெர்மனியில் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணுறப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, G7 சம்மிட் நடக்க போகுது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்றாரு. பிரதமர் மோடி அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஜூன் மந்தில் இவர் இந்த மீட்டிங்க்கும் போயிருப்பார், சரிங்களா? இது வந்து ஒரு டைரக்ட் மீட், நம்ம ஜூனில் நம்ம அடுத்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஆனால் G7 வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. G7 ரொம்ப முக்கியம், நான் உங்களை அப்போதே சொல்லியிருந்தேன். அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், MTCR சொன்னப்போ G8 தான் இன்றைக்கி G7 மாறியிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்போ என்னென்னா ரஷ்யா வந்து நீக்கியிருப்பாங்க, சரிங்களா? நம்ம ஜூனில் பார்க்குறப்ப G7 பற்றி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது டென்மார்க். டென்மார்க் வரை போனப்போ இங்கேயும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில், இதில் டென்மார்க் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இணைவதற்கு இந்திய ஆதரவு, சரிங்களா? அதாவது ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்னா ஐநாவோட செக்யூரிட்டி கவுன்சில், சரிங்களா? ஐநாவில் வந்து ரொம்ப முக்கியமானது செக்யூரிட்டி கவுன்சில் தான், சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டென்மார்க்ன்ற ஒரு நாடை நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக, நிரந்தரமற்ற உறுப்பு நாடுனா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், சரிங்களா? ஐநாவில் செக்யூரிட்டி கவுன்சிலில் உறுப்பினர்கள் மொத்தம் 15 பேர் இருப்பாங்க, சரிங்களா? 15 பேரை ரெண்டாக பிரித்தோம்னா 5 பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ், மிச்ச 10 பார்த்தீங்கன்னா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், சரிங்களா? அப்போ பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னா நிரந்தர மாணவர்கள், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னா நிரந்தர மற்றவர்கள். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாடு நான் பிஎம்மாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, சரிங்களா? ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும்தான் ஐநாவில் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருப்பாங்க. அப்போ அந்த 5 பேர் பிஎம், அந்த பெர்மனன்ட் போஸ்ட்டில் இருக்கிற 5 பேர் யாருன்னா, அவங்க தான் வந்து இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படிக்கிற வல்லரசு நாடுகள், மிகப்பெரிய நாடுகள், சரிங்களா? ஷார்ட்கட் வந்து ஏசி ஃப்ரீ, டபிள்யூஇ போடக்கூடாது, சிங்கிள்இ. அப்போ ஏனா அமெரிக்கா, சீனா சைனா, அடுத்து எஃப் வந்து ஃப்ரான்ஸு, சரிங்களா? அடுத்து ஆறு வந்து ரஷ்யா, அடுத்து இ வந்து இங்கிலாந்து, சரிங்களா? இந்த 5 நாடுகள் தான் வல்லரசு நாடுகள். இந்த 5 பேருக்கு தான் ஐநாவில் வீட்டோ பவர், வீட்டோ அதிகாரம் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த டென்மார்க்ன்ற நாடு நான் பிஎம்ல சேர்றதுக்கு இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டோட சப்போர்ட் வேணும், வாக்கெடுப்பு நடக்கும், அதில் ஓட் பண்ணணும். ஏன்னா ஐநாவில் 193 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க, அதில் ஒரு நாடு நம்ம இந்தியாவும், சரிங்களா? அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ணி ஒரு நாடை அதில் கொண்டு வருவாங்க. ஏன் இந்தியா கிட்ட கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்தியா ஐநாவில் நான் பிஎம்மாக இருக்காங்க, சரிங்களா? நான் பிஎம்னா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. போன 2021 January 1 இந்தியா ஜாயின் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பிஎம்மில் ஒரு நாடு ஜாயின் பண்ணுறாங்கன்னா 2 இயர்ஸ் தான் இருப்பாங்க, சரிங்களா? அப்போ 2021 January 1 ஜாயின் பண்ணி இந்த வருஷம் 2022 December 31 இந்தியாவுக்கு போஸ்டிங் முடிஞ்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அப்ளை பண்ணுவாங்க, இந்தியா திரும்ப வருவாங்க. ஆனால் இந்தியா கேட்குறது பிஎம் போஸ்ட், சரிங்களா? எங்களையும் நிரந்தர உறுப்பினராக ஆக்குங்க, அதுக்கான தகுதி எங்களுக்கு இருக்குது, இந்தியாவுக்கு இருக்குது, ஆனால் இன்னும் பண்ண மாட்டுறாங்க, சரிங்களா? அது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். இதில் வந்து அந்த இயர், சரிங்களா, அதாவது டென்மார்க் எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னா 25-26 கேட்டிருக்காங்க. ஸோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ், சரிங்களா? ஃப்ரான்ஸுக்கு போகிறப்ப ஃப்ரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் இவரை வந்து சந்திக்கிறாரு. இவர் ரீசெண்டாக ஃப்ரான்ஸில் அகெயின் 2வது முறையாக அதிபராக வந்திருக்காருப்பா, ரொம்ப முக்கியமானவர். ஸோ இமானுவேல் மேக்ரானை சந்திச்சு பேசுகிறப்ப இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கு இடையிலான உறவுகள் பற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் ஒன், கூட்டு பயிற்சி. ஸோ இந்த கூட்டு பயிற்சின்றது ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கூட்டு பயிற்சின்ற டாப்பிக்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் பாருங்கள், கூட்டு பயிற்சிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ சில கொஸ்டின்ஸ் பாருங்கள் சிலபஸை தாண்டியும் கேட்குறாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அது மட்டும் படித்தா போதாது, கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் சிலபஸ் தாண்டி நம்ம நிறையா நம்ம படிக்கிறோம், சரிங்களா? அப்போ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து என்னென்ன கூட்டு பயிற்சி பண்ணுறாங்க பாருங்கள். சக்தி, வருணா, கருடா, சரிங்களா? சக்தி, வருணா, கருடா, இந்த மாதிரி கூட்டு பயிற்சிகள் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்தும் அடிக்கடி பண்ணுறாங்க. நம்ம ஜூன் மந்த்தும் எக்ஸைஸ் பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு எக்ஸைஸ்னால் என்னென்னு சொல்லி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் விமானம், ஏர்க்ராஃப்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரஃபேல் ரக போர் விமானம், இது நமக்கு சப்ளை பண்ணது யாருன்னா ஃப்ரான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போர் விமானங்கள் உலக நாடுகளில், ஸோ சைனா கிட்ட கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனாக இந்த ரஃபேல் வந்து நமக்கு ஸோ கொடுத்துருக்காங்க.
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பீன் கிளாஸ் சப்மரைன் சரிங்களா, ஸ்கார்பீன் வகை நீர்மூழ்கி கப்பல், இது ஒரு முக்கியமானது. இந்த கப்பல் நமக்கு பிரான்ஸ் கொடுத்தது சரிங்களா, இது வந்து பிரான்ஸோட ஸ்கீமு, நம்ம வாங்கியிருக்கோம் ஸ்கார்பீன் சரிங்களா. அதாவது நீர்மூழ்கி கப்பல்ன்றது நீருக்குள்ள இருக்கும், எதிரி நாடுகளுக்கு எங்க இருக்குன்றது தெரியாது சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கப்பல் தான் இது. இதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. இப்போ கூட அப்கமிங் ஒரு போர்க்கப்பல் கூட இந்தியாவில் ஆட் பண்ண போறாங்க, விமான தாங்கி போர்க்கப்பல் ஏர்கிராஃப்ட் கேரியர் சரிங்களா, ஐஎன்எஸ் விக்ரந்த் ஆட் பண்ண போறாங்க. அப்ப இது என்னன்னா விமான தாங்கி போர்க்கப்பல், இது என்னன்னா ஸ்கார்பீன், என்னன்னா நீர்மூழ்கி கப்பல். அப்ப ஸ்கார்பீன்ற பேர் வந்தாலே இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கு உள்ள ரிலேஷன் சரிங்களா, இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கு உள்ள ரிலேஷன் ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கொஸ்டின், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ எடுத்து பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புவீங்க சரிங்களா. அந்த அளவுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலமாக மொத்தம் 6 கப்பல் பிரான்ஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட் 75ன்ற ஸ்கீம் மூலமாக. அப்போ இது வந்து கட்டுமானங்கள் ஃபுல்லாமே இந்தியாவில் வச்சு தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் மசாகான் கப்பல் கட்டும் தளம் இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. இங்கே வச்சு தான் இந்த கப்பல் ஃபுல்லாக பண்ணுறாங்க, கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மசாகான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கப்பல் கட்டுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா, அதாவது பில்டர்ஸ் சரிங்களா, கேரளாவில் கொச்சின் இருக்குது, அப்புறம் வந்து ஆந்திராவில் விசாகப்பட்டினம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் கார்டன் ரீச் இருக்குது, அப்புறம் இப்போ நான் சொன்னேன் மும்பையில் மசாகான், இது போக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி இருக்குது. காட்டுப்பள்ளி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சிஸ்டம், நீரில் வந்து மிதக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அப்போ இந்தியாவின் முதல் மிதக்கும் கப்பல் கட்டும் தளம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆன்சர் காட்டுப்பள்ளி, நம்ம பொதுவாக நம்ம சொல்லலாம் சரிங்களா. இந்த மாதிரி பிளேஸில் ரீசெண்டாக கப்பல்லாம் கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்கார்பீன் கப்பல் வந்து உருவாக்குறது மசாகானில் வச்சு உருவாக்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 6 கப்பல் டிஎன்பிஎஸ்சியில் இதுதான் குஷ்னா கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கல்வாரி, காந்தாரி, கரஞ்ச். இப்போ ஃபஸ்ட்டு கேட்டால் கல்வாரி, செகண்டு கேட்டால் காந்தாரி, தேர்டு கேட்டால் கரஞ்ச். ஃபஸ்ட்டு மூணுமே கேன்ற லெட்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்த மூணு பார்த்தீங்கன்னா வி, வேலா, வாகீர், வக்சீர் சரிங்களா, வேலா, வாகீர், வக்சீர். திரும்ப சொல்கிறேன், கல்வாரி, காந்தாரி, கரஞ்ச், வேலா, வாகீர், வக்சீர், இது ஃபுல்லாமே ஸ்கார்பீனோட டைப்ஸு சரிங்களா. இது ஃபுல்லாமே நம்ம இந்தியாவுக்கு இப்போ வந்துருச்சு, முறைப்படி ப்ராப்பராக நேவியில் இது ஃபுல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஓகே, இந்த 6 நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்கர்பின் வகையை சேர்ந்த முதல் நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு கேட்பாங்க. அப்போ ஐஎன்எஸ் கல்வாரி. ஸ்கர்பின் வகையை சேர்ந்த 4வது நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு கேட்பாங்க, ஐஎன்எஸ் வேலா. இந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஐஎன்எஸ்ன்றது இந்தியன் நேவல் ஷிப் சரிங்களா. நேவியில் இப்போ ரீசெண்டாக இது வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வராங்க. அப்போ இது ஃபுல்லாமே நமக்கு கொடுத்தது யாருன்னா, இந்த பிரான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுப்பா. இந்த கப்பலோட ரகசியங்கள்லாம் 2016 லீக் ஆச்சு, அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் அப்போ 2016 ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஓகே, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஏசிஏ, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சூரிய சக்தி நாடுகளின் கூட்டமைப்பு. இந்த அமைப்பில் நம்ம இந்தியா உறுப்பினராக இருக்காங்க, முக்கியமான நாடாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த அமைப்பு இருக்குன்னா முக்கிய காரணமே ரெண்டு நாடுகள் தான். அது யாருன்னா, இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், பிரான்ஸ், இந்தியா. இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ஐஏசிஏ சரிங்களா. ஓகே, ஐஏசினா சோலார் அலையன்ஸ் சரிங்களா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம் பயங்கர ஃபேமஸாக இருக்குது சரிங்களா. நம்ம நினச்சா நம்ம வீட்டு மாடியிலே ஒரு சோலார் சிஸ்டம் கொண்டு வரலாம் சரிங்களா. இன்றைக்கி சோலார் பார்க்கு, சோலார் ஸ்கூலு, சோலார் ட்ரெயின், சோலார் ஏர்போர்ட்டு, எக்கச்சமாப்பா சோலார் ஹைகோர்ட்டு, நிறைய பார்த்தீங்கன்னா சோலார் மூலம் இயங்குற மாதிரி ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இது பயங்கர ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுமாதிரி சோலார் பார்க் என்னென்ன இருக்குது எல்லாமே பாருங்கள். இதுக்கு ஒரு அடித்தளம் தான் இந்த ஐஏசிஏ. இது வந்து இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்கன்னா, 2015ல் ஒரு மீட்டிங் நடக்குது, UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஐநாவின் பருவநிலை மாறுபாடு ஒப்பந்தம். இது வந்து 2015ல் நடக்குது பிரான்ஸில் பாரிஸில் வச்சு சரிங்களா. இந்த மீட்டிங்கோட கேப்பில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும், பிரான்ஸோட அதிபர் அப்போ இருந்தவர், இப்போ இருக்கிறது யாருன்னா இமானுவேல் மேக்ரான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து யார் இருந்தாங்கன்னா பிரான்கோசிஸ் ஹெல்லாந்த் சரிங்களா, பிரான்கோசிஸ் ஹெல்லாந்த். இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்கீமில் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில்
புலன்பெற்ற நாடுகள் இவங்க தான் அதில் உறுப்பினராக இருப்பாங்க. அதாவது சூரிய ஒளி எந்த நாட்டில் அதிகமாக படுதோ அந்த நாடுகள் தான் மேக்சிமம் இந்த ஐஏசியில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இன்றைக்கி ஐஏசி இருக்குன்னா முக்கிய காரணமே ரெண்டு நாடுகள் தான். இந்தியா வச்ச கோரிக்கைனால இதோட ஹெட் ஆஃபீஸ் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஐஏசியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் குருகிராம். சரிங்களா? ஓகே, அடுத்தது யுஎன்ஓ செக்யூரிட்டி கவுன்சில் இந்தியாவிற்கு பிரான்ஸ் ஆதரவு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், இந்தியா ஐநாவில் பிஎம் போஸ்ட் அதாவது பெர்மனன்ட் மெம்பர்ஸ் நிரந்தர உறுப்பினராக சேர்றதுக்கு அந்த ஐந்து நாடுகள் ஏசி ஃப்ரீ சொல்லியிருப்பேன், அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, இந்த ஐந்து பேர்கிட்ட நம்ம இந்தியா அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரே ஒரு நாடு தான் சைனா மட்டும் நம்மளை சேர்க்க விட மாட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஐந்து நாடுகளில் ஒரு நாட்டுக்கு பிரதமர் போகிறப்ப இந்த கோரிக்கை என்ன பண்ணுவாங்க, முன்வைப்பாங்க. ஸோ முன் வச்சதில் இது ஒன்று, பிரான்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணாலும் இந்தியா மட்டும் சேராது, இன்னும் சில நாடுகள் சேருவாங்க. அஞ்சை பத்தாக மாற்றுங்கன்னு கேட்குறாங்க, ஐநாவில் வந்து மாற்றங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா அக்டோபர் 24, 1945 உருவான அமைப்பு, இன்னும் இதில் எந்த விதமான மாற்றங்களுமே பண்ணாமல் வைக்கிறாங்க. சரிங்களா? ஐநாவே பெரிய டாபிக்பா, நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ஓகே, லாஸ்ட்டாக இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து பார்க்க போகிறது என்எஸ்ஜி. என்எஸ்ஜி இது வந்து நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப், அணுசக்தி விநியோகிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு இது வந்து பொதுவாக சொல்லுவாங்க. இதில் இந்தியா வந்து இணைவதற்கு பிரான்ஸ் ஆதரவு. சரிங்களா? பிரான்ஸ் ஆதரவு. அப்போ என்ன அர்த்தம்? இதுலேயும் நம்ம இந்தியா சேர்றதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு வராங்க, ஃப்ரான்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த அமைப்பில் இருக்கிற முக்கியமான நாடுகளில் ஃப்ரான்ஸும் ஒருத்தவங்க. சரிங்களா? இதில் வந்து இந்தியா சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக நியூக்ளியர் கிடச்சிரும். ஏன்னா இந்தியாவில் நியூக்ளியர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்தியாவை இதில் சேரவிட மாட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு இந்த நியூக்ளியர் ரொம்ப முக்கியமானதாக ஒரு தேவையாக இப்போ வந்துருச்சு. சரிங்களா? ஏன்னா பொதுவாக மின்சாரம் என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு உருவாக்குறாங்க. ஓகே, அப்போ இதில் இந்தியா சேர்றதுக்கு ஃப்ரான்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவை இன்றைக்கு வரைக்கும் இதில் சேர விடாமல் ஒரு நாடு தடுத்து நிப்பாட்டுறாங்க, யார்னா சைனா. சரிங்களா? சைனா வந்து சேரவிட மாட்டுறாங்க. ஆசிய லெவலில் நம்பர் ஒன்னாக நான் தான் இருக்கணும், என்னை தாண்டி ஒருத்தவங்க வந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா கண்டிப்பாக அதில் சேருவாங்க கூடிய சீக்கிரம். சரிங்களா? ஆனால் இந்த என்எஸ்ஜியில் வந்து இந்தியா சேர்றதுக்கு எப்போ அப்ளை பண்ணாங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக எம்டிசிஆர் பார்த்துருப்போம். எம்டிசிஆர் எப்போ சொல்லியிருப்பேன்னா 2016 ஜூனில் இந்தியா அப்ளை பண்ணாங்க சொன்னேன். அதே மந்த்து அதே வருஷம் தான் இதுலேயும் நம்ம இந்தியா அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ வரைக்கும் இதில் சேர முடியல. ரீசன், சைனா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. பொதுவாக ஒரு அமைப்பில் ஒரு நாடு ஈஸியாக சேர்ந்துடலாம் உறுப்பினராக. சரிங்களா? ஒரு நாடு சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் இந்த என்எஸ்ஜியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் உறுப்பினராக இருக்கிற அனைத்து நாடுகளும் ஒரு மனதாக தீர்மானம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதில் ஒரு நாடு உறுப்பினராக சேர முடியும். சரிங்களா? ஏன்னா இதில் இப்போ வரைக்கும் இன்றைக்கு டேட்டு வரைக்கும் 48 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க இதில் என்எஸ்ஜியில். இதில் வந்து இந்தியா சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டு மட்டும் தான் இந்தியா ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கு இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப், இது பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி இவருடைய சுற்றுப்பயணத்தில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாங்க. அதில் நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு டாபிக் மட்டும் நம்ம இந்த மே மந்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து ஒரு வருடம் நிறைவை அடுத்து தமிழக முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ள ஐந்து திட்டங்கள். சரிங்களா? இந்த மே 7, 2022 இந்த நாளில் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் இது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். இவர் வந்து மே 7, 2021 தமிழ்நாட்டில் 8வது முதலமைச்சராக இவர் வந்து பதவியேற்றிருப்பார். இவர் பதவியேற்ற நாளில் முதல் முறையாக ஒரு 5 அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? 5 அக்ரிமெண்ட் இவர் ஃபர்ஸ்ட் பண்ணது அதுதான். சரிங்களா? ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் கம்மி பண்ணியிருப்பாரு. மகளிருக்கு இலவச பேருந்து சேவை கொடுத்துருப்பாங்க. இது பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி மக்கள் வந்து பெண்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ கூட பஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா கலரிங்லாம் மாற்றிருப்பாங்க, பிங்க் கலரில் ஃபுல்லாக. சரிங்களா? ஓகே, இது வந்து அந்த உமன்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ பஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா மே 7, 2021 நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவைட்டில் வந்து பாதிக்கப்பட்டப்ப. சரிங்களா? ஏன்னா 2021 மேல பார்த்தீங்கன்னா குவைட்டோட செகண்ட் வேவ் தீவிரமாக இருந்துச்சு, டெல்டா ப்ளஸ்ஸோட பாதிப்பு. சரிங்களா? அப்போ இவர் பார்த்தீங்கன்னா அந்த குவைட்டில் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இவங்களுக்கான மருத்துவ செலவை அரசே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருப்பார், அறிவிச்சிருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட நிவாரண நிதி ஃபண்டு. சரிங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் பண்ணார்.
இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2000 ரூபாயும் அடுத்து ஒரு 2000 ரூபாயும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இந்த திட்டம் என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து போன வருஷம் சைன் பண்ணியிருப்பார். இது அஞ்சுமே தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இவர் ஃபஸ்ட்டு பண்ண 5 ஒப்பந்தங்கள் சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவர் கொண்டு வந்தார். நான் முதல்வன் ரீசெண்டாக கூட என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், அனைத்தும் சாத்தியம், எக்கச்சக்க திட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த 1 இயரில் இவர் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இவங்களுடைய ஆட்சி அமைச்சு 1 இயர் நிறைவை ஒட்டி May 7, 2022 மேலும் ஒரு 5 திட்டங்களுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. அதுதான் இப்போ நம்ம சின்னதாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட Group 2 Mains எழுதுறவங்க டீட்டெயிலாக இது நீங்கள் படிக்கணும் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஏன்னா மெயின்ஸில் 5 யூனிட்டில் ஸ்டேட் லெவல் இஷ்யூஸ் நம்ம கண்டிப்பாக படிக்கணும், தமிழ்நாடு இஷ்யூஸ் கண்டிப்பாக படிக்கணும், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஸோ சிஎம் அவர்கள் கொண்டு வர திட்டங்கள் ஃபுல்லாக நம்ம படித்தே ஆகணும் சரிங்களா. ஓகே, அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தான் காலை சிற்றுண்டின்ற ஸ்கீம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்கன்னா அது வந்து சட்டசபையில் பேரவை விதி 110 கீழ் என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க சரிங்களா. அந்த 110 கீழ் என்னன்னா எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, பொதுவாக சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம அந்த 5 ஸ்கீம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காலை சிற்றுண்டி, ஃபர்ஸ்ட் ஒன் காலை சிற்றுண்டி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனி காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். அதாவது பள்ளி மாணவர்கள் காலையில் ஸ்கூலுக்கு வர்றப்ப நிறைய பேர் சாப்பிடாமல் வராங்க, அப்படி சாப்பிடாமல் வர்றப்ப அவங்களுடைய உடல் வந்து சோர்ந்துருக்கு சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, ரொம்ப தூரத்துலேருந்து வரனால அந்த மாணவர்கள் பயனடையணும். அதுக்காக நம்ம தமிழக முதல்வர்கள் காலை சிற்றுண்டின்ற ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து பயனடையும். இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க, இனி போக போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஸ்கீமை வந்து விரிவாக்கம் பண்ணிடுவாங்க காலை சிற்றுண்டி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை வந்து பண்ணியிருப்பார், கொண்டு வந்திருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி முதல் முறையாக இந்தியாவிலேயே முதல் முறையாக காலை சிற்றுண்டி இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்த ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு தான், சிஎம் வந்து MK ஸ்டாலின் அவர்கள் சரிங்களா. ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கும் திட்டம் சரிங்களா. இத்திட்டம் தமிழகத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா. பள்ளி மாணவர்கள் நிறைய பேர், பெண்கள் நிறைய பேர் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள வந்து இருந்து மீண்டு வரணும். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடை வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலத்தை மாற்றணும்னு சொல்லி இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இதே இது மத்திய அரசுனா போஷன் அபியான் சொல்லி ஒரு திட்டம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீம் என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக தொடங்கி வச்சுட்டாங்க, ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கும் திட்டம். அதாவது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா. அப்போ 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் தான் இந்த ஸ்கீம் சரிங்களா. ஓகே, இதுவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகைசால் பள்ளிகள், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதாவது நம்ம பிரதமர் மோடி அவர்களை ஃபஸ்ட்டு இவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MK ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு ஒரு சுற்றுப்பயணம் போய் இவரை போய் மீட் பண்ணப்போ அங்கே டெல்லியில் இருக்கிற தகைசால் பள்ளிகளை வந்து இவர் பார்த்துருக்காரு சரிங்களா. அங்கே இருக்கிற மாதிரி பள்ளிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கு ஒரு முயற்சி எடுத்து இவர் அறிவித்தது தான் இந்த தகைசால் பள்ளிகள் சரிங்களா. அதுதான் டெல்லியில் உள்ள மாதிரி பள்ளிகளை போன்று தமிழகத்தில் இந்த பள்ளிகள் உருவாக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கோடி மதிப்பில் 25 மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். அதாவது 25 மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளிகள், அந்த 25ன்றது கார்ப்பரேஷன் கிடையாது, 25 மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளிகள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கார்ப்பரேஷன் இப்போ 21 இருக்கு சரிங்களா. ஓகே, அப்போ இது ஃபுல்லாமே என்ன பண்ண போகிறாங்க, தகைசால் பள்ளிகளாக மாற்ற போகிறாங்க. மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இதுதான் தகைசால் பள்ளிகள் பொதுவாக சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள், கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அடுத்தது துணை சுகாதார நிலையங்கள் இருப்பதை போல் நகர்ப்புறங்களில் இந்த மருத்துவ நிலையங்கள் ஏற்படுத்த போகிறாங்க. இதுவும் மக்களுக்காக இவங்க கொண்டு வந்திருக்காங்க. புதியதாக 708 நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக ஏற்படுத்த போகிறாங்க. இதுதான் அடுத்த ஸ்கீம். இதுக்கடுத்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் சரிங்களா. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், இத்திட்டம் May 7, 2021 கொண்டு வந்திருக்காங்க. நான் அப்போதே உங்களுக்கு நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கொண்டு வந்தப்போ 2021 குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளையும் இந்த ஸ்கீம் இப்போ விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீமை வந்து ஸ்பெஷலாக
முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மனு கொடுக்குறோம், அந்த மனு பார்த்திங்கன்னா அது வந்து பொதுவாக அது பார்க்குறாங்களோ இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மனு நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அந்த மனுவை நாங்கள் என்ன பண்ணுவோம், நூறு நாளில் அதில் என்னென்ன குறைபாடு இருக்கோ அது ஃபுல்லாக நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி தனியாக தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம் தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், சரிங்களா? அப்போ இந்த ஸ்கீமை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்காக இந்த ஸ்கீமுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஐஏஎஸ் கூட கொண்டு வந்திருப்பாங்க, சில்பா பிரபாகர் சதீஷ், சரிங்களா? சில்பா பிரபாகர் சதீஷ் இவங்க வந்து ஸ்பெஷலாக இந்த ஸ்கீமுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமும் இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் இவருடைய ஆட்சி அமைஞ்சு ஒரு வருடம் நிறைவே ஒட்டி இவர் அறிவித்த திட்டங்கள் தான் இந்த அஞ்சுமே, சரிங்களா? ஓகே, நான் உங்களுக்கு 2021 ஒப்பந்தம் பண்ணால் அஞ்சுன்னு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அந்த அஞ்சில் ஃப்ரீ பஸ் இருக்குது பார்த்தீங்களா, உமன்ஸ்க்காக வந்து ஃப்ரீ பஸ் பற்றி நல்லா டீட்டெயிலாக படிங்க. குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு, குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இஓ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இதுவே போதுமானது. இதோடைய எக்ஸ்பிளைன் தான் கேட்பாங்க, என்னன்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மே மந்தோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம மே மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வரோம், சரிங்களா? ஸோ மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஜிகே ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நான் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா, ஸோ நடப்பு நிகழ்வுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிடாதீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. அந்த ஹெட்டிங் கீழே என்ன இருக்குது இது ஃபுல்லாக நல்லா டீட்டெயிலாக நீங்கள் படித்து பழகுங்க. போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கணும்னா ரொம்ப முக்கியமானது தினசரி செய்தித்தாள் நம்ம படித்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இது வந்து இல்லாமல் இதெல்லாம் பார்க்காம படிச்சுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செட் நல்லா படிங்க, சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன், ஒரு டாப்பிக்கை வச்சு நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா சொல்லலாம், ஜஸ்ட் இப்போதைக்கு நமக்கு இது போதும். அடுத்து நம்ம போக போக என்ன பண்ணலாம், நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த இன்னைக்கு கிளாஸில் பார்த்த டாபிக்ஸ் இதுவும் முக்கியமானது, இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம வேறு வேறு டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.